ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைது. திறன் மேம்பாட்டு ஊழல் வழக்கில் சிஐடி போலீசார் நடவடிக்கை. சந்திரபாபு நாயுடு கைதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தம். தமிழ்நாட்டில் இருந்து செல்லும் பேருந்துகள் எல்லையிலேயே நிறுத்தம். திருப்பதியில் பக்தர்கள் தவிப்பு. பெரும் எதிர்பார்ப்பிற்கும் மத்தியில் டெல்லியில் இன்று தொடங்குகிறது G20 மாநாடு. பொருளாதார மேம்பாடு, காலநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா ஆதரவு. அணுசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்படவும் உடன்பாடு. நடிகை விஜயலட்சுமிக்கு அளித்த புகாரில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக சீமானுக்கு போலீஸ் சம்மன். வரும் 12ஆம் தேதி ஆஜராவதாக சீமான் தரப்பு போலீசுக்கு பதில். பாஜகவை அதன் கோட்டையிலேயே வீழ்த்தலாம் என்பது உறுதியாகி உள்ளதாக ப. சிதம்பரம் கருத்து. இந்தியா கூட்டணி வெற்றி நாடு முழுவதும் தொடரும் என மம்தா பானர்ஜி சூளுரை. இணைந்து செயல்பட்டு இந்தியாவுக்கு விடியலை ஏற்படுத்தி தர கேரளாவுக்கு MK ஸ்டாலின் அழைப்பு. நாட்டின் பன்முகத்தன்மை, மதசார்பின்மைக்கு ஆபத்து வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் எச்சரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.